வெல்கம் டு டெலிஷியஸ் டைனிங். இன்னைக்கு நாம ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாஸ்தா 1 கப், கேரட் பீன்ஸ் 1/2 கப், பச்சை பட்டாணி 2 டேபிள்ஸ்பூன், குடைமிளகாய் 1 டேபிள்ஸ்பூன், பொடியாக நறுக்கிய பூண்டு 2 டேபிள்ஸ்பூன், வெண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன், பச்சை மிளகாய் 4, வெங்காயத்தால் 1 டேபிள்ஸ்பூன், பொடியாக நறுக்கிய முட்டைக்கோஸ் சிறிதளவு, பொடியாக நறுக்கிய பார்ஸ்லே இலை 2 டேபிள்ஸ்பூன், மைதா 1 டேபிள்ஸ்பூன், பொடித்த மிளகு 1 டீஸ்பூன். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வச்சிருக்கிற பாஸ்தாவை போட்டு 15-20 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிக்குது, நான் பாஸ்தா போடுறேன். பாஸ்தாலாம் நல்லா வெந்துருச்சு, எக்ஸாக்டாக 15 நிமிஷம் ஆச்சு எனக்கு. ஒவ்வொருத்தருக்கு அவங்கவுங்களோட பாஸ்தாவை பொறுத்து டைம் எடுக்கும் வேகிறதுக்கு, அதை நாம் பார்த்துக்கணும். நல்லா சைஸில் உப்பி பெருசாக வந்திருக்கு பாருங்கள். அதே போல் சிரமம் இல்லாமல் கட் பண்ண முடியும். இது போல் சிரமம் இல்லாமல் கட் பண்ண முடிஞ்சதுனாவே பாஸ்தா ரொம்ப நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த மிச்ச தண்ணி எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இந்த பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதும் கேரட் பீன்ஸ் அப்புறம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கேரட் பீன்ஸ் 1/4 வாசி வெந்ததும் நம்ம பாஸ்தா இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாஸ்தா இப்போ போட்டுக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பாஸ்தாவை ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. கேரட் பீன்ஸ் அப்புறம் அந்த பூண்டு கூட வாசனையெல்லாம் பாஸ்தாவில் நல்லா இறங்கிறதுக்காக 1-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டால் போதும். இப்போது நம்ம மிச்சம் வச்சுருக்கிற காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ், வெங்காயத்தால், கேப்சிகம், கடைசியாக இந்த பார்ஸ்லே இலை சேர்த்துக்கலாம். இந்த பார்ஸ்லே இலை கிடைக்கல அப்படின்னா கொத்தமல்லி இலை கூட சேர்த்துக்கலாம். நாம் பொடிச்சு வச்சுருக்கிற இந்த மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம இன்னொரு ஸ்டவ்க்கு மாற்றி லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது லோ ஃப்ளேமில் இருக்கும்போதே நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். இதுக்கு இந்த சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு பாத்திரம் வந்து அடிகனமாக இருக்கணும், அந்த மாதிரி பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கணும். பட்டர் கரைஞ்சதும் நம்ம வச்சுருக்கிற இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். மைதாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மைதாவோட பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா மைதா பொரிஞ்சிடுச்சு பட்டரில். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை சேர்த்துக்கலாம். பாலை சேர்த்தும்போது நம்ம கலந்து விட்டுக்கிட்டே தான் சேர்த்தணும், இல்லைன்னா கட்டியாயிடும். இந்த பால் வந்து நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் சாஸு நல்லா க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இறக்கிறதுக்கு முன்னாடி 1 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டு இறக்கிக்கலாம். இது போல் நல்லா கெட்டியாக க்ரீமியாக வந்ததுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே விட்டால் ரொம்ப கெட்டியாயிடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஒயிட் சாஸை வதக்கி வச்சுருக்கிற இந்த பாஸ்தா கூட சேர்த்துக்கலாம்.
ஒரு 2 நிமிஷத்துக்கு இத வதக்கி விட்டுக்கலாம் லோ फ्लेம்ல வெச்சு. வீட்லயே ரொம்ப சுவையா garlic வாசனையோட ரொம்ப டேஸ்டியா ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. என்னதான் இது மைதால செஞ்சது கொஞ்சம் அன்ஹெல்தினு சொன்னாலும் பிடிக்காதவங்களுக்கு கூட 2 ஸ்பூன் சாப்பிட தோணும், அவ்வளோ நல்லா இருக்கும் இது. இது நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.